நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு ஒரு சாதி மாதிரி திருமணம் செய்வது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம்? பிகாஸ் ரொம்ப மாடர்னாக இந்த உலகம் மாறி இருப்பதாக ஒரு பொது அபிப்பிராயம் இருக்கிறது. இப்போல்லாம் ஜாதியே கிடையாதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. லவ் மேரேஜ் தான்ப்பா, 10 இல் 8 பேருக்கு லவ் மேரேஜ் நடக்குது அப்படின்னு எல்லாருமே அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னு ஒரு பொது ஒப்பீனியன் சொல்லுவோம்ல. என்ன தெரிஞ்சு இப்போ எல்லாருமே அமெரிக்காவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்போல்லாம் கிடையவே கிடையாது அது மாதிரி. பட் வெளிப்பார்வைக்கு பார்க்குறப்ப நிறைய பேர் காதல் திருமணம் செய்வது போலவும், ஜாதி மறுப்பு திருமணம் செய்வது போலவும், வேறு சாதி வேறு மதத்திற்கு திருமணம் எளிதாக நடப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட, உண்மையில் அது ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்குது. எவ்வளவு கடினமாக இருக்கிறது ஒரு காதல் திருமணம் அல்லது ஜாதி மறுப்பு திருமணம், உங்கள் தரப்பிலிருந்து சொல்ல முடியுமா? பிரச்சனைனா முதல்ல என்னுடைய மனைவி அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் மீட்டு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்து என்னுடைய குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தைய வந்து அவங்க யாருமே வந்து பார்க்கக்கூட இல்லை. சுற்றா இருக்காங்க பார்த்தீங்களா ஜாதிக்காரங்க, அந்த குழந்தை இடத்துல கூட பிறந்த அந்த குழந்தை இடத்துல கூட சாதியத்தை எப்படி தூண்ட முடியும்னு நினச்சி ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை தான் எங்களுக்கு நிலவுச்சு. பேரண்ட்ஸு கூட நாங்கள் விட்டுருவோம், ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆதங்கம், அவங்க வந்து வராமல் கூட இருக்கலாம், ஆனால் சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்கள், பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி இருக்கவங்க நடுவில் இடையூறுகளை செய்து இந்த மாதிரி பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் தான். இன்றைக்கி கூட என்னை சேர்த்துக்கிட்டதாலேயே எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் வந்து அவங்கள கூட ஓரளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவு. ஓகே, சாதி மாதிரி திருமணம் செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களோட இதில் கன்வெர்ட் ஆகணும்னு முதல்ல எதிர்பார்ப்பாங்க. எதிர் எதா இப்போ என்னோடது வந்து மதம் மாறினது, அவங்க ஸோ அவங்களோட ஏதாவது ஒரு சைடில் கன்வெர்ட் ஆகணும்னு பார்ப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்து வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாதி அதாவது மதம் மாதிரி திருமணம் செய்கிற போது இன்னொருடைய மதத்திற்கு போக வேண்டி இருக்கிறது. ஆமாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதி மாதிரி திருமணம் செய்வதில் இருக்கும் மிக முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன? என்னோட ரிலேட்டிவ் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இது மாதிரி வேற கேஸ்ட் பையனை தான் கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க வந்து எங்க கூட இல்ல, நாங்க யாரும் பார்க்க கூடாது, அவங்களை தள்ளி வச்சிட்டாங்க. ஓ, தள்ளி வச்சிருக்காங்க, யாரோடும் உங்களுக்கு டச் இல்ல? டச் இருக்க கூடாது. ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்களா? ஊரை வச்சல, எங்க கேஸ்ட் விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா போக இது பண்ணாலும் நோ, தே ஷுட் நாட் கோ. ஓ, அவங்க அம்மா அப்பாவையும் போக அனுமதிக்கிறது இல்ல. எந்த ஊர் நீங்க? நாங்க கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல நடக்குது இது? ஆமா, உடுமலைப்பேட்டை. அம்மா அப்பாவை கூட பிள்ளைகளை சந்திக்க அனுமதிக்காத ஒரு நிலை வேறு. பெற்றோரோட அச்சுறுத்தல் தான். அதாவது நீ இந்த கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டா பின்னாடி உன்னோட குழந்தைக்கு வந்து என்ன காஸ்ட் போடுவேன்றதுல பிரச்சனை வரும். ஸ்கூல்ல சேர்க்கும் போது பிரச்சனை வருது. குழந்தையோட கல்யாணத்து வரைக்கும் கூட போயிடுறாங்க. குழந்தைக்கு கல்யாணம் மாப்பிள்ள ஏதாவது பார்க்கும்போதும் அம்மா வேற ஜாதி அப்பா வேற ஜாதின்றப்ப எந்த காஸ்ட்ல நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? அப்போ வந்து உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாங்க. வேற என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. எந்த ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் கூப்பிட மாட்டாங்க. நார்மலாக அரேஞ்ச் மேரேஜ் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நார்மலாக வர சண்டையாக இருந்தாலும் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்ததுன்னா பார்த்தி அவன் ஜாதி புத்தியை காமிச்சிட்டான் அந்த மாதிரி அந்த ஜாதி பேஸ் பண்ணி பேசுறது புத்தி காட்டுறது. உங்கள் திருமணத்தில் ஜாதி என்ன பிளே பண்ணுச்சு? நண்பரோட திருமணத்தில் அது மாதிரி ஆச்சுங்க. வேறு வேறு கேஸ்டில் இருந்தாங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பொண்ணை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நாங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு பொண்ணை. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை மேலே வந்து திருட்டு கேஸ் கொடுத்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வாங்க வச்சு ஓ லீகலாக பிரித்து விட்டாங்க. இது போன்ற கசப்பான ஆக்சுவலி என்னோட சித்தப்பாவுக்கு நடந்தது. மந்த்ராலயா போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அண்டு எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே சகஜமாக இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து பேசுகிறப்போ அவங்க என்னோட சித்தியும் தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், அவங்களும் சொன்னாங்க இவரை விட்டு போக மாட்டேன், இவர் தான் இனிமேல் என்னோட லைஃப் டோட்டல் லைஃப் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அங்கே அவங்க ரிலேஷன் அதாவது அவங்க அந்த பொண்ணோட ரிலேஷன் இது ரொம்ப இது போல் சீரியஸாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வர வச்சாங்க ரெண்டு பேரையுமே. ரெண்டு பேருமே போனவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த பொண்ணு வந்து இட்ஸ் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சாதியினால் உங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் வடுவாக மனதில் பட்டது. ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டாங்க, அப்புறம் வச்சு மிரட்டினாங்க. மிரட்டினதுக்கப்புறம் ரொம்ப இவரை கொண்டு போட்டுருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. யார், எந்த தரப்பில்? எங்கள் வீட்டு சைடில் தான். அப்போ நான் வந்துட்டு அழுதுட்டு வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவர்கிட்ட பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்தோன்னா அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னடா இந்த பையன் இப்படி அழறான் பாவம், எல்லாரும் வெளியில் போங்க, ரெண்டு பேரண்ட்ஸுமே வெளியில் போங்க, நான் பொண்ணுக்கிட்டே பையன்ட்டு தனியாக பேசுகிறேன் சொல்லிட்டு என்ன ரைடு விட்டார். இன்னும் உங்கள் அம்மா வந்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் எப்படி அழறான் பாரு,
அப்புறம் ரெண்டு பேரையும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போங்க, நான் கூப்பிடும்போது வந்தால் போதுன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் போய் தனியாக போய் இருந்துக்கோங்க, நான் அனுப்பிச்சி விட்டார். ஓகே, அழுது ஜெயிச்சிருக்காரு காதலில், பட் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸ்டில் ஐ வாஸ் நாட் கெட் ரெகக்னைஸ்ட். சம் எம்எஸ்சி பிஎட் ஏர்னிங் 20,000 பர் மந்த். இன்னும் எனக்கு வந்துட்டு இவங்க வீட்டிலேருந்து ஒரு கம்ப்ளீட் ரெகக்னிஷன் கிடைக்கல. என் பையனை வந்து அவங்க அம்மா தூக்கினதே கிடையாது. அது ஒன்று தான் எனக்கு மனசுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கம்யூனிட்டி சொல்லியெல்லாம் திட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த மனநிலையில் இல்லை நான் அம்மா அப்பா கூட போகிறேன் நீங்கள் அப்போ சொன்னீங்க? இவர் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, அவர் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஓகே, எஸ். இதுபோல் உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்கள், மோசமான அனுபவங்கள்? எங்களுக்கு ஜாதி ஒரு தடை கிடையாது. நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு எங்கள் கல்யாணம் வந்துட்டு அடிதடி வரைக்கும் போய் தான் நடந்தது. நம்ம ஊரில் உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும், நீங்கள் கவனித்த வரைக்கும், நம்ம ஊரில் ஜாதி மாறி திருமணம் செய்தால், திருமணம் செய்ய முயற்சித்தால் என்னென்ன மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது? நான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், ஒரே கேஸ்ட் தான். அந்த ஒரே கேஸ்டில் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இருக்கு அந்த இதில். அப்படி கல்யாணம் பண்ணதில் என்ன செஞ்சாங்க, எங்கள் இதில் கொஞ்சம் படிக்கலை எல்லோரும், கொஞ்சம் அவங்க இதில் கொஞ்சம் படித்தவங்க. சரி, இதை ஒரு காரணமாக காட்டி என்னோடய திருமணம் முடிஞ்சு என்னோடய 9 குழந்தையோடு என் கனவு விட்டுட்டு போனாங்க. என் மேலே 5 காதல் கொண்டவர். என்ன அவங்கள்ட்ட பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்றதில் இன்ன வரைக்குமே அவரை இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நான் உண்மையாக உங்களை காதலிச்சிருக்கேன், ஆனால் உங்களோட காதலை என்றைக்கும் நான் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா. திரும்ப வரலையா அவங்க கூட? இன்னும் வரலை. எத்தனை வருஷம் ஆச்சுமா? என்னையோட 16 ஆச்சு. அவ்வளோ என்னோடய குழந்தைக்கு 16 ஆகுது. இதெல்லாம் எங்களை விட்டு, அதாவது எங்கள் குடும்பத்தோடு எங்களை ஒதுக்கி வச்சாங்க எங்கள் கேஸ்டில். ரொம்ப கஷ்டம்னா எனக்கப்புறம் இன்னும் 4 இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இப்படி கல்யாணம் பண்ணிருச்சு, இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு யாரை பார்த்தாலும் இது மாதிரியான அபசொல் சொல்கிறது, இப்படி ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லி சொல்லி இப்படி தடை. எவ்வளோ பெரிய வலிமா, 16 இத்தனை வருஷமா போயிட்டே இருக்கேன். போராட்டம் தான் சார், இன்னும் போராடிக்கிட்டே இருக்கேன். இப்போ அதில் உங்களோட நோக்கம் என்ன? இப்போ என்னோட என்னைக்குனாலும் வரணும், அவர் வரணும்னு. ஆமாம், ஏன்னா என்னோடய குழந்தை வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப, அவள் அப்பா அப்படின்னு சொன்னாலே என் குழந்தைக்கு ஹார்ட்டே நின்று போயிடும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான பதில் நிறைய ஷோஸில் வந்திருக்கு சரண். இவங்க ஆக்சுவலாக என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முடிவை வந்து சமூகம் சார்ந்து இல்லை மக்களோட பிரச்சனைகள் சார்ந்து பார்க்குறத விட என்னால் அந்த பொண்ணோட தனி மனித உணர்வுல இருந்து தான் பார்க்க முடியுது. இப்போ நான் கேட்டது மாதிரி அந்த பொண்ணு குழந்தைக்காக வந்து, குழந்தையை நான் வளர்ந்துக்கிறேன், இந்த துயரம் வேணாம், டெய்லி நான் நிம்மதியாக தூங்கினா போதும், கலைச்சல் வேணான்னு சொல்லி போயிடலாம். ஆனால் ஒரு பெண்ணாக தன்னோட உணர்வு என்னென்னா, சமூகத்துக்கு முன்னாடி அவள் தோற்று போயிட்டதை நினைக்கக்கூடாது. அப்புறம் அவர்கிட்ட தன்னை ஏமாற்றிட்டு இந்த குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டான்னு சமூகம் பார்த்துடக்கூடாது. ஸோ நான் திரும்ப என் கணவனோட வாழ்வு தான் எனக்கான அங்கீகாரம். அந்த ஒன்றுக்காக தான் அந்த பொண்ணு வந்து 16 போராடுறான். சூப்பர், சரியான ஒரு பதில் சொன்னேன். எஸ், சேரன் ரொம்ப கரெக்டான ஒரு, ஏன்னா ரெக்ககனேஷன் வேணும். என் குழந்தையோட அப்பா இதுன்னு நான் சொல்லணும், இல்லைனா அந்த வழியோட அந்த போராட்டம் நடக்க முடியாது. ஆனால் அவங்க போராட்டம் ஜெயிக்கணுமா? வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.